இந்த சாங் நான் சுதாக்கா ஒரு டெடிக்கேஷனாக பண்ணுறேன். பெருசாக வாசிக்க தெரியாது, நான் நினைக்கிறேன் இந்த சாங் மட்டும் கற்றுப்பேன். டெடிக்கேட்டு தீர்த்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடிராக. சாரி, கற்பனை சத்தியம் போயிடலாமா? சின்ன இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடிராக. சங்கீதம் நானாவே சந்தங்கள் நீயானா. சங்கீதம் நானாவே சந்தங்கள் நீயானா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமா? அந்த பிங்க் சாரி எதுக்கு எடுத்தோம்? ஓ,
ஒன் மினிட். நான் ரெடி. சுதா சுதா, நீங்கள் ட்ரெஸ்ஸிங் எதுவும் பண்ண வேணாம், ஃபோட்டோஷூட்டுக்கு லேட் ஆகணும், ரகு இந்த ட்ரெஸ்லேயே வர பண்ணிக்கலாம். Thank you.
இது தேவையில்லாத வேலை. நீ பேசாம இங்கே இரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். கடுப்பித்தாதரா, வண்டி எடு. ஐடியா ஹலோ கேக்குதா? இப்போதான் நான் உள்ள வந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நீ என்ன பண்ற? டிராஃபிக் இருந்துச்சு. அவ்வளவுலாம் இல்ல. சரி நீ என்ன பண்ற? நான் இங்க தான் மார்னிங் மேரேஜ் டெக்கரேஷன்காக சும்மா அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ரகு? ஆ, அவன் ரூமுக்கு தூங்க போயிட்டான். 4 மணிக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல, சோ அதான். ஹே, ஈவினிங் சுதா வந்து பேசினான். ரொம்ப நல்லா பேசினான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணான். நான் கூட எங்கேஜ்மென்ட் அண்ணா தோரணா. ஏய், என்ன லைட் செட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க, நான் போறேன். சரி ஓகே, நீ சீக்கிரமா போய் தூங்கு. காலைல எத்தனை மணிக்கு வரணும்? நீ ஒரு 6 மணிக்கு வந்தா போதும். சரி, என்ன கூப்பிடுறாங்க, நான் போவா. சரி ஓகே, குட் நைட். சரி ஓகே, குட் நைட். ஏன் இவ்வளவு போய் சொல்ற? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. நீ நார்மலாக பண்ணுறத சொல்கிறதில்ல என்ன தப்பு இருக்கு? ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பயத்தில் எவ்வளோ தான் போய் சொல்லுவேன்? பயம்லாம் இல்லைடா, இதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. ஏன் புரியாது? ஃப்ரெண்டோட டீ சாப்பிட போகிறேன்னு சொன்னால் நான் தலையாக செய்விட போகிறேன். இப்போ தானே இதுக்குள்ளே வர்ற, இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், அப்புறம் நீ என்ன பண்ணுறன்னு நானும் பார்க்குறேன். ஒரு வருஷம் என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் சத்தியமாக உன்ன மாதிரி மாறவே மாட்டேன்டா. ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது என்னடா கஷ்டம், அதுதான்டா ஈஸி. ஆமாம், ஈவினிங் சுதா ஃபோட்டோ ஷூட்டில் ஏன்டா ஒரு மாதிரி இருந்தா? அவளுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன, உன்ன சொன்னேன் நீ என்கிட்ட வரியா? அதெல்லாம் இல்லைடா, அந்த லான் செட்டப் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஸோ ஏன் பாதியில் ஸ்டாப் பண்ண? டயர்டாக இருக்குன்னு ஸ்டாப் பண்ணா, அதில் என்ன தப்பு இருக்கு? எனக்கும் டயர்டாக தான் இருந்தது. ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபோட்டோ தான் எடுக்க முடியும்? என்னடா இது, உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? இப்போ இந்த ஃபார்மாலிட்டி தேவையா? அதெல்லாம் பேசாத, நிறையா பிளான் பண்ணியிருந்தேன், கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியல. விடு. சரி வா. Cheers. காதலா தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில போட்டோம். ரெண்டுமே இல்ல,
இல்லாம இந்த பிளட்டானிக்னு ஒரு குரூப்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அது பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்கோம் டேய் என்னடா கல்யாணத்துல சத்தம் எல்லாம் கேக்குது லாரி சத்தம் எங்க இருக்க ஹலோ மென்ட்டலி அது நமக்கு நல்லா புரியும் நான் அந்த வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வந்தேன் பசங்க வேலை பாக்குறாங்க கூலிங் வாட்டர் கேட்டாங்களேன்னு வாங்க வந்தேன் அவன் நேரம் தூங்கிருப்பாண்டி நீனும் தூங்கல என்ன பண்ணிட்டு இருக்க ஓகே ஆ ஆமாம் நீ அந்த புடவையை கட்டிக்கோ ஆ இல்லை அந்த செகண்ட் ரேக் இருக்குல்ல அதில் வந்து என்னோட பிளாக் ஜீனுக்கு கீழே இருக்கும்போது அதுதான் ஆமாம் ஆமாம் ஆ அந்த பட்டு வெட்டி தான் எடுத்துருவோம் சரி ஓகே சொல்லுங்க அங்கிள் தெரியல அங்கிள் நான் சுதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் ஆ எல்லாம் நல்லபடியாக போச்சாங்க யா கார்ல ஏறி ஹோட்டல் ரூம் போயிட்டு அடுத்த அவைலபிள் டேட்ஸ் அப்போ அப்படியா ஹலோ ஹலோ ரிசப்ஷன்ல கேட்டா ராம் அங்கிள் பேர் சொல்லுங்க ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணு ஓகே பாய் ராம் அங்கிள் கால் பண்ணார் கிரீஸ் ட்ரிப் 12th புக் பண்ணலாமான்னு கேட்டார் நம்ம 6th தானே டிசைட் பண்ணோம் அவர் ஏன் கால் பண்ணி வேறு டேட் சொல்கிறாரு அந்த வீக் எனக்கு ஆஃபீஸில் லாங் லீவ் போட முடியாது கம்பெனியோட 25th இயர் செலிப்ரேஷன் ஸோ கண்டிப்பாக அதுக்கு போய் தான் ஆகணும் பிளான் டேட்ஸ் மாறப்போகுதுன்னு ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லலை சொன்னேனே வாட்ஸ்அப்பில் கம்பெனியோட 25th இயர் செலிப்ரேஷன் ஸோ நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குன்னு ஓ பட் செகண்ட் வீக் பெங்களூரில் இருக்கிற பெரியப்பா வீட்டுக்கு விருந்துக்கு போகணுமே ஓ அப்போ ஃபெப்ரவரி ஒரு நிமிஷம் ஏ ஹாய் ஹாஞ்சி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆப் லோக் க்யூ நீ ஆயே ஷாதி கே லியே ஹா தோ ஏக் மினிட் ஐல் கிவ் இட் டு ஹலோ ஹாய் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் அ லாட் ஐ ஜஸ்ட் கிவ் த ஃபோன் டு சுதா யா ஹலோ ஹா ஜரூர் பாத் மீ ஃபோன் கரேங்க மே பாய் செகண்ட் வீக்கில் உங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறது அப்படியே இருக்கட்டும் நம்ம கிரீஸ்க்கு ஆகஸ்ட்டில் போகலாம் நான் அப்பா கிட்ட சொல்லி ராமாங்கில் ஹோல்ட் பண்ண
நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் வரணும்? 9 மணிக்கு வந்துருங்களா? ஓகே சார். தேங்க்ஸ்ண்ணா. பால்கனி உள்ள போலாம். என்னாச்சு? பிடிக்கலையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன? கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே. பேசிகிட்டு இருக்கிற இடமா அது? சி, இது இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்மாலிட்டி. ஃபார்மாலிட்டியா? ஃபார்மாலிட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நான் கல்யாணத்தை சொல்லலை, இங்கே வந்ததை சொல்கிறேன். இந்த நேரம், இந்த இடம், நம்ம ரெண்டு பேரும், அதை சொன்னேன். உளராத சுதா, உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ஓப்பனாக சொல்லு. சொல்லு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பேசு, ஏன் அமைதியாக இருக்க? அப்போ நான் சொன்னது கரெக்டு தானே? இல்லை. பின்ன? ரகு, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம், இந்த ரூம் எதுக்கு எடுத்துருக்கோன்னு நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்குமே தெரியும். கீழே கார் டிரைவர், ரிசப்ஷனிஸ்ட், ஹோட்டல் ஸ்டாஃப்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு
கண்டிப்பாக இந்த டைமில் இதுதான் நடக்கும்னு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம ஏன் இருக்கணும்? அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இல்லை? எனக்கு இல்லை. எனக்கு இருக்கு. டென்ஷன் ஆகாது. நான் டென்ஷன் ஆகல. I'm sorry. எதுக்கு சாரி? உனக்கு புரியாது. You're a man, so? இங்கே பாரு, நான் ஏதோ லூஸ் தனமாக பண்ணுறேன்னு நினைக்காத. இதுக்கு ப்ரிப்பேர் ஆக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி எவ்வளோ மாதம் ஆச்சு தெரியுமா? ஆ, நம்ம எத்தனை படம், பார்க்கு, ரெஸ்டாரண்ட், பீச்னு போயிருக்கோம் தெரியுமா? எவ்வளவு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? எவ்வளோ நேரம் ஃபோனில் பேசியிருக்கோம் தெரியுமா? இதை விட உனக்கு என்னென்ன டைம் வேணும்? அதுதான் நான் சொன்னேன், உனக்கு புரியாது. யூஆர் எ மேன், உங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். உன் கூட பார்க், பீச் எல்லாம் போகும்போது நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்கல. அப்போ நான் அப்படி யோசித்தேன், அதானே சொல்ல வர? அப்படி சொல்லலை. பின்ன what else are you saying? You know what? You know what you're really saying? நான் ஒரு பர்வர்ட்னு சொல்ல வரேன். உனக்கு ஒன்று சொல்லவா? Yes, come in. டேபிளில் வச்சுருங்க. Thank you. Okay, sir. இங்கே பார், இது பயாலஜி கிளாஸ் எடுக்கிற நேரமோ இடமோ இல்லை. திஸ் இஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ். இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ உனக்கும் அந்த அளவுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் வி சைன்ட் அப் ஃபார் திஸ். அப்புறம் எதுக்கு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், அதுவும் இந்த இடத்துல? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியவே புரியாதுல்ல? நல்லா புரியுது. நான் உன்னை ஹராஸ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன், அதானே? ஒரு ஹெச்ஆரா இதை நான் உங்ககிட்டேருந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் ஹெச்ஆராக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? உங்களை பற்றி தெரியாதா? உங்களுக்கு வேணுங்கிறப்போ விர் ஆல் ஈக்குவல் டு மென் அப்படின்னு சவுண்டு விடுவீங்க. அதுவே உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாத போது விர் நாட் தி சேம் அப்படின்னு பேக் அடிச்சிருவீங்க. சச் கிளவர் க்ரீச்சர்ஸ். வை யூ டாக்கிங் அபவுட் விமன் இன் ஜென்ரல்? ஐ மீன், எதுக்கு இப்போ ஜென்ரலைஸ் பண்ணுற? ஓ ரகு, யூஆர் அ மேன். நீ ஜென்ரலைஸ் பண்ணும்போதெல்லாம் குத்தலை, இப்போ நான் ஜென்ரலைஸ் பண்ணும்போது குத்துதா? ஆ, இங்கே பாரு, நானா நீ நீயா, நேச்சுரலாக இருக்கலாம். அதான் நானும் சொன்னேன். நீ எப்போ சொன்ன? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொன்னேன்ல. நீ தான் ஃபஸ்ட்லேருந்து இந்த டாபிக் விட்டு வெளியே வர மாட்டேங்கிற. இப்போ நான் வெளியே போகணும்னு சொல்கிறேன், அதானே? போகிறேன். உள்ளவா ப்ளீஸ். நான் உன்னை ரேப் பண்ண மாட்டேன், போதுமா? நான் இங்கே இருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லு, நான் வேறு ரூம் போய்ட்றேன். சொல்லு, நான் வேறு ரூம் போய்டுவா? நான் உன்னை கேட்கட்டுமா? நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கனால தான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன், இல்லை? இல்லை. சும்மா சொல்லாத ரகு.
நோ. நான் ஒரு எச்ஆர்னால எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எப்போவுமே சிரித்து பேசுவேன்னு நீயா ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். அதனால உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எதுவுமே சொல்லாமல் கோஆப்ரேட் பண்ணுவேன்னு நீயாவே டிசைட் பண்ணிட்டேன் இல்லை? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி? நான் நானாக இருக்கிறது வேறு, ஒர்க்கில் இருக்கிறது வேறு. ஐ டோன்ட் நோ வாட் யூ திங்க் பட் ஐ எம் நாட் ரியலி த கூல் கேர்ள் டைப். ஓ ஓகே, இவ்வளோ பேசுகிறல்ல, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது இமீடியட்டாக எனக்கு எதுக்கு ஓகே சொன்ன? தெரியல. தெரியலையா? தெரியல. அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். வளராத சுதா. Because I didn't have a reason to say no to you. You know what? That is a typical HR reply. கேப் டிரைவர் பார்க்குறான், ஹோட்டல் மேனேஜர் பார்க்குறான், ஹோட்டல் ஸ்டாஃப் பார்க்குறான்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா நாங்கள் இதான் யோசிக்கிறோன்னு? ஆ, உங்ககிட்ட சொன்னாங்களா? இதில் எனக்கு என்ன புரியலனா, நான் எதுவுமே பண்ணாமல் ஏன் பாதிக்கப்படுறேன்னா எனக்கு சத்தியமாக புரியல. நீ எதுவுமே பண்ணலையா? நேற்று ஃபோட்டோஷூட்டில் நீ என்ன பண்ணு தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சியா நீ? Yeah.
ஹலோ ஆ ஹாய் அரி அரி குச்ச நே ஹுவா அபி நீ ஆ ஹுவா பாத் மீ ஃபோன் கரே மேன் பாய் Thank you.